Happy day friends, welcome back to my channel Radha Sheila's Cooking Cuttery. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு யம்மியான ஈவினிங் ஸ்நாக், டாமினோ ஸ்டைல் ஸ்டஃப்ட் garlic cheese bread sticks. இத இன்ஸ்டன்ட் வெர்ஷன் சொல்லலாம். நம்ம டோ எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாம சாண்ட்விச் பிரெட்டை மட்டும் யூஸ் பண்ணி இன்ஸ்டண்டா சிம்பிளா 5 மினிட்ஸ்ல செய்யற ஒரு சூப்பரான ஸ்நாக் இது. வெளிய கிரன்ச்சியா உள்ள சாஃப்ட் அண்ட் பட்டரியா இந்த ஸ்நாக் வந்து கிட்ஸ்லாம் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்ப டெலிஷியஸா இருக்கும். இது செய்ய தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல மென்ஷன் பண்ணிருக்கேன், பாத்துக்கோங்க. இப்போ எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் garlic butter ரெடி பண்ணிரலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் போல்ல 15-20 பல் பூண்டை நல்ல ஃபைனா சாப் பண்ணியோ இல்லனா கிரேட் பண்ணியோ ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொத்தமல்லி இலைய நல்ல ஃபைனா சாப் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 100 கிராம் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஹோம்மேட் பட்டரோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வேணும்னா பாத்துக்கோங்க. அடுத்தது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ண போறேன். ரெட் சில்லி ஃபிளேக்ஸ்க்கு பதிலா பச்சை மிளகாவை ஃபைனா சாப் பண்ணி அதை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பரை கிரஷ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. பெப்பர் பவுடர் ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் மிக்ஸ் பண்றதுக்கு. ஃபைனலா கொஞ்சமா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. என்னோட ஹோம்மேட் பட்டர்ல சால்ட் இருக்காது, சோ அதனால நான் சால்ட் ஆட் பண்றேன். நீங்க கடையில வாங்குற சால்டட் பட்டர் யூஸ் பண்றீங்கன்னா சால்ட் ரொம்ப கம்மியா ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், garlic butter ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் 2 சாண்ட்விச் பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். இப்ப நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற garlic பட்டரை இதுல ஸ்ப்ரெட் பண்ண போறேன். garlic பட்டரை நல்ல தின்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மொசரல்லா சீஸை நல்ல ஃபைனா கிரேட் பண்ணி மேலே தூவிக்கோங்க. இந்த ஹோம்மேட் மொசரல்லா சீஸோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. இப்போ டாப்பிங்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்றேன். அடுத்தது கேப்சிகம் ஆட் பண்ண போறேன். கிரீன் கலர் ரெட் கலர் 2 கேப்சிகம் ஆட் பண்ணிக்கிறேன். கேப்சிகம் ஆப்ஷனல் தான், இது ஸ்டஃப்டு garlic பிரெட்ன்றதுனால நான் ஸ்வீட் கார்னும் கேப்சிகமும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமா ரெட் சில்லி ஃபிளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க கிரீன் சில்லிஸ் அல்லது அலாபினோ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பேஸ் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இன்னொரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்து அதுல garlic பட்டரை தின்னா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதை தான் டாப் லேயரா வைக்க போறோம். இப்போ இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி நல்லா பிரஸ் பண்ணி விடுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு மேல் பகுதியிலயும் இந்த மாதிரி தின்னா garlic பட்டரை ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. டோட்டலா 4 சைட்லயுமே நம்ம garlic பட்டர் அப்ளை பண்ணிருக்கோம். இன்னர் லேயர்ல வேண்டாம் நினைச்சீங்கன்னா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க, அவுட்டர் லேயர்ல மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான், இப்ப டோஸ்ட் பண்ணிடலாம். இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணி தவாவை ஹீட் பண்ணிக்கோங்க. தவா சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிரெட் ஸ்லைஸ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ மீத இருக்கிற இந்த சைட்லயும் நம்ம garlic பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மீன் டைம்ல இந்த பிரெட் ஸ்லைஸ நம்ம அவன்ல வச்சுட்டு வந்துடலாம். 2 மினிட்ஸ்க்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிருக்கு. இப்ப ஃபிளிப் பண்ணி போட்டுருங்க. பாருங்க, கோல்டன் ப்ரௌன் கலர்ல நல்ல டோஸ்ட் ஆயிருக்கு. உள்ள இருக்கிற சீஸ் எல்லாம் ஆல்மோஸ்ட் மெல்ட் ஆயிடுச்சு. சோ ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், அப்படியே ஃபிளிப் பண்ணி போட்டுருங்க. இன்னொரு சைடு இவ்வளவு டோஸ்ட் பண்ணாலே போதும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அப்படியே இது ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிரலாம். ஃபைனலா இதுக்கு மேல ஓரிகானோ அப்படி இல்லனா பேசில் லீவ்ஸ் தூவிக்கோங்க. பெரிய பெரிய மசாலா உங்ககிட்ட இருந்ததுனா இதை அவாய்ட் பண்ணிட்டு அதை மட்டுமே போட்டாலும் போதும். மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட ஸ்டஃப்டு garlic சீஸ் பிரெட் ஸ்டிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அவுட்டர் லேயர் நல்ல கிறிஸ்பியா இருக்கு, உள்ள நல்ல சாஃப்டா சீஸியா இருக்கு. அவன் எதுவுமே யூஸ் பண்ணாம தவாலையே ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அவனை 180 டிகிரி ப்ரீஹீட் பண்ணி 3 மினிட்ஸ் செட் பண்ணேன். 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரெட் கம்ப்ளீட்டா நல்ல டோஸ்ட் ஆகி வந்திருக்கு. ஆனா கம்பேரிட்டிவ்லி நம்ம தவால செஞ்சதே ரொம்ப நல்லா வந்திருந்தது. தவால செஞ்சது வெளியில நல்ல கிறிஸ்பியா, உள்ள நல்ல சீஸியா ரொம்ப நல்லா இருந்தது. இந்த சிம்பிளான டேஸ்டியான ஸ்டஃப்டு garlic சீஸ் பிரெட் ஸ்டிக்ஸை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராம் @ராதா ஷீலா குக்கிங் கட்லரி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.